ஜெஃப்னா கல்லறி சொந்தங்களுக்கு இனிய காலை வணக்கம். இலங்கையில் நாளாந்தம் பலியாம் பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பேப்பர் டைம் நிகழ்ச்சியூடாக பார்த்து வருகின்றோம். அந்த வகையில் 29 செப்டம்பர் மாதம் 2024 வெளியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம். முதலில் உதயன் பத்திரிகையில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக, தமிழ் தேசிய கூட்டமைப்பிலிருந்து பிரிந்தோரே மீளுணிக அழைக்கிறது தமிழரசு, வேட்பாளர் தெரிவிக்கு தனிக்குழு அமைப்பு, கடந்த தேர்தலில் வீட்டு சின்னத்தில் கூட்டமைப்பாக போட்டியிட்ட பின்னர் பிரிந்து சென்றவர்களை மீண்டும் வந்து இணையுமாறு தமிழரசு கட்சியின் மத்திய குழுவால் நேற்று அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. தமிழரசுக் கட்சியின் மத்திய குழு கூட்டம் வவுனியாவில் நேற்று இடம்பெற்றது. இதன் பின்னர் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் தமிழரசுக் கட்சியின் பேச்சாளர் எம்ஏ சுமந்திரன் மேலும் தெரிவித்துள்ளதாவது, ஜனாதிபதி தேர்தலுக்கு பின்னரான விடயங்கள் மற்றும் நாடாளுமன்ற தேர்தல் தொடர்பில் இன்று கலந்துரையாடப்பட்டுள்ளன. சில தீர்மானங்கள் இன்று எடுக்கப்பட்டிருக்கின்றன. பல விடயங்கள் தொடர்பில் ஆலோசிக்கப்பட்டுள்ளன. இதன்படி ஜனாதிபதி தேர்தலின் பின்னர் கட்சி எடுத்த முடிவுக்கு மாறாக செயற்பட்டவர்களிடம் விளக்கம் கோருவது என்று இன்றைய தினம் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. தமிழரசுக் கட்சியின் தீர்மானத்துக்கு முரணாக செயற்பட்ட அரியநேந்திரனை கட்சியிலிருந்து விலக்குமாறு பலரும் வலியுறுத்தினார்கள். எனினும் அவரிடம் விளக்கம் கேட்ட பின்னரே அடுத்த கட்ட நடவடிக்கைகள் தொடர்பில் முடிவெடுப்பதாக தீர்மானிக்கப்பட்டிருக்கின்றது. நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ் மக்களுடைய பிரதிநிதித்துவத்தை உறுதிப்படுத்துவதற்காக நாங்கள் இன்று விசேடமான அறிவிப்பு ஒன்றை மனம் உவந்து விடுக்கின்றோம். தமிழ் தேசிய பரப்பிலே இருக்கின்ற விசேடமாக தமிழ் தேசிய கூட்டமைப்பில் அங்கம் வகித்து வெவ்வேறு காலகட்டங்களில் விலகிச் சென்ற கட்சிகளை மீண்டும் எங்களுடன் இணைந்து தேர்தலுக்கு முகம் கொடுக்க வேண்டும் என்று அழைப்பு விடுக்கின்றோம். அவர்கள் எமது அழைப்பை ஏற்றுக்கொள்ளும் பட்சத்தில் கடந்த காலங்களைப் போலவே தமிழரசுக் கட்சியின் பெயரிலும் சின்னத்திலும் தேர்தலில் போட்டியிடலாம். அடுத்து வரும் ஒரு சில நாட்களில் அவர்களின் பதிலை எதிர்பார்க்கின்றோம். இல்லையேல் தமிழரசுக் கட்சி தனித்து போட்டியிடும். அத்துடன் திருகோணமலை அம்பாறை மாவட்டங்களில் விசேட கரிசனை ஒன்று வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. ஒரு உறுப்பினரே அங்கு தெரிவு செய்யப்படும் சூழ்நிலை இருப்பதால் அந்த விடயங்களை அந்தந்த மாவட்ட கிளையோடு பேசி ஆராய்ந்து ஒரு முடிவுக்கு வரலாம் என்று தீர்மானித்திருக்கின்றோம். அத்துடன் இந்த தேர்தலில் வடக்கு கிழக்குக்கு வெளியே தலைநகர் உட்பட தமிழர்கள் வாழ்கின்ற ஏனைய சில மாவட்டங்களிலும் போட்டியிடுவது தொடர்பாகவும் பரிசீலனை செய்வதாக தீர்மானித்திருக்கின்றோம். வேட்பாளர்களை நிறுத்துவது தொடர்பாக சரியான அணுகலை நாங்கள் மேற்கொள்வோம் என்ற நம்பிக்கை இருக்கின்றது. மக்களிடத்தில் பெரும் எதிர்பார்ப்பு இருக்கின்றது. தேசிய மக்கள் சக்தியின் வெற்றிக்கு பின்னர் பல்வேறு எண்ணப்பாடுகள் கூடியிருக்கின்றன. அது நல்ல விடயம். எனவே இளைஞர்கள், ஆற்றல் உள்ளவர்கள், படித்தவர்கள், பெண்கள் என்று அனைவருக்குமான பிரதிநிதித்துவத்தை உறுதி செய்யும் வகையிலே வேட்பாளர் தெரிவு இடம்பெறும். அதனை ஆராய்வதற்காக குழு ஒன்று நியமிக்கப்பட்டிருக்கின்றது. அந்த குழு இறுதி முடிவுகளை எடுக்கும். மாவட்ட ரீதியாக கலந்தாலோசித்து அந்த முடிவுகளை எடுப்போம் என்றார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, அரச திணைக்களங்களில் 4000 வாகனங்கள் மாயம். அரச திணைக்களங்களுக்கு வழங்கப்பட்ட 4000 மேற்பட்ட சொகுசு வாகனங்கள் காணாமல் போயுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரச திணைக்களங்களுக்கு வழங்கப்பட்ட வாகனங்கள் தொடர்பில் மேற்கொள்ளப்பட்ட கணக்கறிக்கையின் அடிப்படையிலேயே இந்த தகவல்கள் தெரிவிக்கப்பட்டுள்ளன. அரச கணக்காய்வாளர் நாயகம் விக்ரமரத்ன இது தொடர்பில் ஊடகங்களுக்கு தெரிவித்துள்ளதாவது, தற்போது மேற்கொள்ளப்பட்ட கணக்காய்வில் காணாமல் போயுள்ளதாக அவதானிக்கப்பட்டுள்ள 4000 மேற்பட்ட வாகனங்கள் தொடர்பான விடயங்கள் நாடாளுமன்றத்துக்கு தெரியப்படுத்தப்படும். தொடர்ச்சியான விசாரணைகளின் அடிப்படையில் இந்த வாகனங்கள் எந்த திணைக்களங்களுக்கு ஒப்படைக்கப்பட்டன, அவற்றை பயன்படுத்தியது யார் என்ற தகவல்கள் வெளிப்படுத்தப்படும் என்றார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, நிறுத்தப்பட்டது ஜுக்திய. ஸ்ரீலங்காவில் கடந்த ஒரு வருடமாக செயற்படுத்தப்பட்டு வந்த ஜுக்திய சுற்றிவளைப்பு உடன் நிறுத்தப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. போதைப் பொருளை கட்டுப்படுத்துவதற்கான சிறப்பு சுற்றிவளைப்பு நடவடிக்கையாக ஜுக்திய சுற்றிவளைப்பு மேற்கொள்ளப்பட்டது. எனினும் இந்த திட்டம் அதன் நோக்கத்தை நிறைவேற்றவில்லை என்றும், ஜுக்திய நடவடிக்கைகளில் மனித உரிமை மீறல்கள் இடம்பெறுகின்றன என்றும் உள்நாட்டிலும் சர்வதேசத்திலும் கடும் விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, சாதாரண தர பெறுபவரு நேற்று இரவு அவுட். கல்வி பொறுத்தராதர சாதாரண தர பெறுபவர்கள் நேற்றிரவு 1 மணியளவில் வெளியாகி உள்ளன என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, வெல்கம காலமானார். இலங்கையின் முன்னாள் அமைச்சர் குமார வெல்கம காலமாகியுள்ளார். உடல்நலக் குறைவால் கொழும்பில் உள்ள தனியார் மருத்துவமனை ஒன்றில் சிகிச்சை பெற்று வந்த அவர் தனது 74 வயதில் நேற்று காலமாகிவிட்டார் என்பதை அவருடைய குடும்பத்தினர் உறுதிப்படுத்தியுள்ளனர் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. மூன்றாம் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்தியாக, ஹக்கீம் சந்தோஷ் ஜா இடையில் சந்திப்பு.
இந்திய தூதுவர் சந்தோஷா முஸ்லிம் காங்கிரஸ் தலைவர் ரபு ஹக்கீமை நேற்று முன்தினம் சந்தித்தார். இலங்கையின் அரசியல் முன்னேற்றங்கள் மற்றும் இந்திய இலங்கை உறவுகளை வலுப்படுத்துவது குறித்தும் இதன்போது கலந்துரையாடப்பட்டது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. அதே பக்கத்தில் அமைந்துள்ள மற்றும் ஒரு முக்கிய செய்தியாக, தமிழ் எம்பிக்களில் ஸ்ரீதரனுக்கு முதலிடம். நாடாளுமன்ற அமர்வுகளில் சிறப்பாக செயற்பட்ட உறுப்பினர்களின் தரவரிசை வெளியீட்டில் முதல் 15 இடத்துக்குள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் தெரிவு செய்யப்பட்டுள்ளார். 2020 தொடக்கம் 2024 வரையான நாடாளுமன்றில் 52 தமிழ் பேசும் உறுப்பினர்கள் தமிழ் முஸ்லீம் மக்களின் பிரதிநிதிகளாக தெரிவு செய்யப்பட்டிருந்தனர். இவர்களுள் சிறப்பாக செயல்பட்ட முதலாவது தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினராக ஸ்ரீதரன் உள்ளார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. அதே பக்கத்தில் அமைந்துள்ள மற்றும் ஒரு முக்கிய செய்தியாக, கட்சிக்கு மீண்டும் இணைய வாருங்கள் கூவுகிறார் நாமல். ஜனாதிபதி தேர்தலில் பொதுஜன பிரமுனவில் இருந்து விலகி முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுடன் இணைந்து கொண்ட மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி மன்றங்களின் பிரதிநிதிகளை மீண்டும் பொதுஜன பிரமுனவில் இணையுமாறு அதன் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்சே அழைப்பு விடுத்துள்ளார். அடுத்த பொதுத்தேர்தலுக்காக கட்சியை மறுசீரமைத்து திறமையான இளைஞர்களுக்கு அதிக வாய்ப்புகளை வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என நாமல் மேலும் தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. இவை உதயன் பத்திரிகையில் இருந்த முக்கிய செய்திகள். இனி விளம்பரி பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம். விளம்பரி பத்திரிகையின் முதற் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக, இலங்கையின் அபிவிருத்திக்கு வெளிநாட்டு நேரடி முதலீடுகளை கொண்டு வர தயார், இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் ஜூலி சங் தெரிவிப்பு. இலங்கையின் அபிவிருத்தியை இலக்காக கொண்டு புதிய வெளிநாட்டு நேரடி முதலீடுகளை கொண்டு வருவதற்கு அமெரிக்க அரசாங்கம் தயாராக இருப்பதாக இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் ஜூலி சங் தெரிவித்துள்ளார். அமெரிக்க வர்த்தக சம்மேளனத்தின் வருடாந்த பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டபோது அவர் இதனை தெரிவித்துள்ளார். இலங்கையில் உள்ள அமெரிக்க வர்த்தக சம்மேளனத்தின் 32வது வருடாந்த பொதுக்கூட்டம் இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் ஜூலி சங் தலைமையில் கொழும்பில் நடைபெற்றது. இதில் உரையாற்றும் போதே அமெரிக்க தூதுவர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு 3 ஆண்டுகளில் ரூபாய் 27 கோடி செலவு. இலங்கையில் முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு 3 ஆண்டுகளில் 27 கோடி ரூபாய் செலவு செய்யப்பட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது. இலங்கையின் முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாநாயக்க குமாரதுங்க, மஹிந்த ராஜபக்ச, மைத்ரிபால சிறிசேன மற்றும் கோட்டபாய ராஜபக்ச ஆகிய ஜனாதிபதிகள் முன்னாள் ஜனாதிபதி பிரேமதாசவின் மனைவி ஹேமா பிரேமதாச ஆகியோர் கடந்த 3 ஆண்டுகளாக 27 கோடி ரூபாய் செலவு செய்துள்ளார்கள் என மத்திய வங்கியின் அறிக்கை மூலம் தெரிய வந்துள்ளது. இவர்களுக்காக 2022 7 கோடி ரூபாயும், 2023 8 கோடி ரூபாயும், 2024 11 கோடி ரூபாயும் வழங்கப்பட்டுள்ளது என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, வாக்குறுதி அளித்தபடி எரிபொருள் விலையை குறையுங்கள், ஜனாதிபதியிடம் காஞ்சன தெரிவிப்பு. தேர்தலில் வாக்குறுதி அளித்தபடி எரிபொருள் விலையை குறையுங்கள் என ஜனாதிபதி அன்ரவிடம் முன்னாள் மின்சக்தி எரிசக்தி அமைச்சர் காஞ்சன விஜயசேகர வேண்டுகோள் விடுத்துள்ளார். எரிபொருள் மீதான வரியை நீக்குவோம் என தேர்தல் பேரணிகளில் தெரிவித்ததற்கமைய சுமார் 1 லிட்டருக்கு 150 ரூபாய் குறைக்கப்பட வேண்டும் என அவர் தெரிவித்துள்ளார். தற்போதைய சட்ட விதிகளின்படி 30ஆம் தேதி இரவுக்குள் எரிபொருள் விலை திருத்தம் செய்யப்பட வேண்டும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, தமிழ் தேசிய பொதுக்கட்டமைப்பு தனிநபர்கள் கொண்ட அமைப்பு, வவுனியா கூட்டத்தில் கருத்து முரண்பாடு. தமிழ் தேசிய பொதுக்கட்டமைப்பு தனிநபர்கள் கொண்ட அமைப்பு என தெரிவித்த கருத்தால் வவுனியாவில் இடம்பெற்ற கூட்டத்தில் கருத்து முரண்பாடு ஏற்பட்டுள்ளது. தமிழ் தேசிய வாழ்முறைமை இயக்கத்தின் ஏற்பாட்டில் மாற்றத்திற்கான மாற்று வழி எனும் கருப்பொருளில் வவுனியாவில் சிவில் அமைப்புகள் மற்றும் செயற்பாட்டாளர்களுடன் கலந்துரையாடல் ஒன்று நேற்று சனிக்கிழமை இடம்பெற்றது. கூட்டத்தில் கருத்து தெரிவித்த தமிழ் தேசிய வாழ்வுரிமை இயக்கத்தின் தலைவர் சிவகரன் அனைத்து மாவட்டங்களையும் உள்ளடக்கிய சிவில் கட்டமைப்பு ஒன்றை உருவாக்க வேண்டும் என்று தெரிவித்தார். இதன்போது கூட்டத்தில் கலந்து கொண்ட பலரும் ஏற்கனவே கட்சிகள் சிவில் அமைப்புகள் ஒன்று சேர்ந்து தமிழ் தேசிய பொதுக்கட்டமைப்பை உருவாக்கியுள்ளனர், பிறகு இதற்கு வேறு அமைப்பு என்று கேள்வி எழுப்பினர். இதன்போது பதிலளித்த சிவகரன், தமிழ் தேசிய பொதுக்கட்டமைப்பு என்பது 7 தனிநபர்களை கொண்ட அமைப்பு, அவர்களுக்கு பின்னால் எந்த அமைப்பும் இல்லை, அவர்கள் செயற்பாட்டாளர்களை தவிர அமைப்புகள் அல்ல, நாம் அமைப்புகளை உள்ளடக்கி இதை உருவாக்குவோம், அவர்களுடன் தேவையெனில் பேசுவோம், அங்கும் எமக்கு தெரிந்தவர்களே உள்ளனர், நிலாந்தன், ஜதீந்திரா, கணேசலிங்கம், விக்னேஸ்வரன் என 7 பேர் உள்ளனர் என்றார். இதன்போது சிவகரனின் கருத்துடன் உடன்படவில்லை என தெரிவித்து வவுனியாவைச் சேர்ந்த சிவில் சமூக செயற்பாட்டாளர்கள் அமைப்புகளின் பிரதிநிதிகள் பலரும் அதிருப்தியை தெரிவித்து கூட்டத்திலிருந்து வெளியேறிச் சென்றனர். அவர்கள் கருத்தெரிவித்த போது, இவர்கள் ஒரு தீர்மானத்துடன் வந்து அதனை இங்கு திணிக்க முயல்கின்றனர், ஏற்கனவே ஒரு தமிழ் தேசிய பொதுக்கட்டமைப்பு என அமைப்பு ஒன்று உள்ளபோது புதிதாக ஒரு அமைப்பை உருவாக்கி மக்களை குழப்பியடிக்கக்கூடாது,
அனைவரும் இணைந்து பயணிக்க வேண்டும், அதனால் வெளியேறுகின்றோம் என்று தெரிவித்தனர் என்றவாறாக இந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. மூன்றாம் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்தியாக, தூதரகங்களில் தகுதியின்றி பணியாற்றுவோரை இலங்கைக்கு அழைக்க தீர்மானம், அனுர அதிரடி. இலங்கையின் வெளிநாட்டு தூதரகங்களில் கடமையாற்றும் முன்னாள் அமைச்சர்கள் உள்ளிட்ட முக்கியஸ்தர்களின் குடும்ப உறவினர்களை திருப்பியழைக்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. கடந்த காலங்களில் ஆட்சியில் இருந்த அரசாங்கத்தின் அமைச்சர்கள் மற்றும் அரசாங்கத்துக்கு நெருக்கமான முக்கியஸ்தர்களின் குடும்ப உறுப்பினர்கள் வெளிநாடுகளில் உள்ள இலங்கை தூதரகங்களில் முக்கிய பதவிகளில் அமர்த்தப்பட்டிருந்தனர். இந்த நிலையில் தற்போதைய தேசிய மக்கள் சக்தி அரசாங்கமானது அரசியல் செல்வாக்கின் அடிப்படையில் எந்த ஒரு நியமனத்தையும் வழங்குவதில்லை என்ற நிலைப்பாட்டில் உள்ளது. அதன் காரணமாக போதிய தகுதிகளின்றி கடந்த காலங்களில் வெளிநாடுகளில் உள்ள இலங்கை தூதரகங்களில் அரசியல் செல்வாக்கின் அடிப்படையில் மட்டும் நியமிக்கப்பட்ட அதிகாரிகளை திருப்பி அழைக்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. எதிர்வரும் நாள்களில் அவர்கள் திருப்பி அழைக்கப்பட்டு அந்த இடங்களுக்கு ராஜதந்திர துறையில் அனுபவம் வாய்ந்தவர்கள் நியமிக்கப்பட உள்ளதாக தெரிய வந்துள்ளது என்றவாறாக இந்த செய்தி காணப்படுகின்றது. இவை விளம்பரி பத்திரிகையில் இருந்த முக்கிய செய்திகள். இனி தினக்குள் பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம். தினக்குள் பத்திரிகையின் முதற் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக, தமிழ் தேசிய கட்சிகள் ஒன்றிணைந்து செயற்பட வேண்டும் என விரும்புகின்றேன். தமிழ் தேசிய நிலைப்பாட்டில் இயங்கும் கட்சிகள் ஒன்றிணைந்து பொதுத்தேர்தலை சந்திப்பது தொடர்பில் பேசினால் அது தொடர்பாக பொது கட்டமைப்புடன் பேசி தீர்மானம் எடுப்போம் என சி வி விக்னேஸ்வரன் தெரிவித்திருக்கின்றார். தமிழ் தேசிய நிலைப்பாட்டில் இயங்கும் கட்சிகள் ஒன்றிணைந்து தேர்தலை சந்திப்பது தொடர்பாக பேசினால் தங்கள் தீர்மானம் என்னவாக இருக்கும் என ஊடகவியலாளர் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு கூறியுள்ளார். இதன்போது மேலும் அவர் கூறுகையில், தமிழ் தேசிய நிலைப்பாட்டில் இயங்கும் கட்சிகள் கூட்டாக தேர்தலை சந்திக்க வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம். ஆனால் இரு கட்சிகள் தனித்தனியாக நிற்கின்றன. மற்ற கட்சிகள் நாங்கள் கூட்டாகவே இருக்கின்றோம். இந்நிலையில் ஒன்றிணைந்து தேர்தலை சந்திப்பது என்ற பேச்சுக்களை காணக்கூடியதாக இருக்கின்றது. எனினும் அவற்றுக்கு உடனடியாக பதிலளிக்க முடியாது. பொது கட்டமைப்பாக ஒன்றிணைந்துள்ள சகலவுடன் பேசியே தீர்மானிக்க வேண்டும் என்றார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, புலமை பரிசில் பரீட்சையை மீள நடத்துவதா இல்லையா ஆராய 7 பேர் கொண்ட குழு நியமனம். தரம் 5 புலமை பரிசில் பயிற்சியை வினாத்தால் சர்ச்சை நிலவும் சூழ்நிலையில் தரம் 5 புலமை பரிசில் பயிற்சியை மீண்டும் நடத்தப்படுமா இல்லையா என்பதை தீர்மானிப்பதற்காக 7 பேர் கொண்ட குழு ஒன்றை நியமிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது. பிரதமர் ஹரணி அமரசூரியவின் ஆலோசனைக்கமைய இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அமைச்சின் செயலாளர் திலகா ஜெயசுந்தர தெரிவித்துள்ளார். 2024 ஆண்டுக்கான தரம் 5 புலமை பரிசில் பயிற்சியின் வினாத்தால் கசியப்பட்டமை தொடர்பில் பரீட்சை திணைக்களம் மற்றும் குற்றப்புலனாய பிரிவினரால் விசாரணைகள் நடத்தப்பட்டு வருகின்றது. இந்த விசாரணைகளை கருத்தில் கொண்டு இக்குழுவால் தீர்மானம் எடுக்கப்படும் என கல்வி அமைச்சு மேலும் தெரிவித்துள்ளது என்றவாறாக இந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, கொக்கு தொடுவாய் மனித புதைகுழி தொடர்பான வழக்கு இறுதி அறிக்கை நீதிமன்றில் சமர்ப்பிப்பு. கொக்கு தொழுவாய் மனித புதைகுழி அகழில் ஈடுபட்டிருந்த தொல்லியல் திணைக்களத்தின் பேராசிரியர் ராஜ் சோமதேவாவின் இறுதி அறிக்கை முல்லைத்தீவு நீதிவான் நீதிமன்றில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ள நிலையில் வழக்கு மீண்டும் டிசம்பர் 12 விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட உள்ளது. முல்லைத்தீவு நீதிவான் நீதிமன்றில் கொக்கு தொழுவாய் மனித புதைகுழி தொடர்பான வழக்கு கடந்த 26 விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது. முல்லைத்தீவு நீதவான் நீதிமன்ற நீதிபதி பிரதீபன் முல்லையில் இடம்பெற்ற வழக்கு விசாரணையில் காணாமல் போனோர் அலுவலகம் சார்பில் அந்த அலுவலகத்தின் சட்டத்தண்ணிகளும் சட்ட வைத்திய அதிகாரி கனகசவாதி வாசுதேவா மற்றும் காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் சார்பில் சட்டத்தண்ணி நிரஞ்சன் ஆகியோரும் காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்களும் மன்றில் முன்னிலையாக இருந்தனர். வழக்கின் பின்னர் சட்ட வைத்திய நிபுணர் கனகசபாபதி வாசுதேவா ஊடகங்களுக்கு தகவல் தெரிவிக்கையில், முல்லைத்தீவு நீதவான் நீதிமன்றத்தில் கொக்கு தொடுவாய் மனித புதைகுழி தொடர்பான வழக்கு விசாரணைக்காக எடுத்துக்கொள்ளப்பட்டது. இதுவரை காலமும் மனித புதைகுழியிலிருந்தும் எடுக்கப்பட்ட மற்றும் மனித எலும்புக்கூட்டு தொகுதியிலிருந்தும் எடுக்கப்பட்ட இலக்கத்தகடு சம்பந்தமான முழு விவரங்களும் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை இந்த வழக்கு மீண்டும் டிசம்பர் 12 தவணையிடப்பட்டுள்ளது என கூறினார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, பொதுத்தேர்தலில் பொது சின்னத்தில் போட்டியிடுவதற்கு தீர்மானித்துள்ளோம், ரணில் ஆதரவு கட்சிகள் குழுக்கள் அறிவிப்பு. ஜனாதிபதி தேர்தலில் சுயேட்சை வேட்பாளராக போட்டியிட்ட ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஒத்துழைப்பு வழங்கிய அரசியல் கட்சிகள் மற்றும் குழுக்களை ஒன்றிணைத்து பொதுத்தேர்தலில் பொது சின்னத்தில் போட்டியிட தீர்மானித்துள்ளதாக முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் திசாநாயக்க தெரிவித்துள்ளார். கொழும்பில் நேற்று சனிக்கிழமை நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். இதன்போது அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது, ஜனாதிபதி தேர்தலில் சுயேட்சை வேட்பாளராக போட்டியிட்ட ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஒத்துழைப்பு வழங்கிய அரசியல் கட்சிகள் மற்றும் குழுக்களை ஒன்றிணைத்து பொதுத்தேர்தலில் போட்டியிட பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுள்ளோம். போட்டியிடும் அரசியல் கட்சி அல்லது கூட்டணி சின்னம் குறித்து விரிவான பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுள்ளோம்.
பேச்சுவார்த்தையின் போது கிண்ணம், வெற்றிலை, நாற்காலி மற்றும் எரிவாயு சிலிண்டர் ஆகிய சின்னங்களில் போட்டியிட வேண்டுமென்ற மாறுபட்ட யோசனைகள் முன்வைக்கப்பட்டன என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து சொல்கின்றது. முதற் பகுதியில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, முன்னாள் ஜனாதிபதிகள் பிரமோர்களின் பாதுகாப்பு அடுத்த கட்ட நடவடிக்கை தொடர்பில் நாளை கலந்துரையாடல். முன்னாள் ஜனாதிபதிகள் மற்றும் பிரமுகர்களுக்கான பாதுகாப்பு குறித்து மேற்கொள்ளப்பட வேண்டிய அடுத்த கட்ட நடவடிக்கைகள் தொடர்பாக நாளை கலந்துரையாடல் ஒன்று நடைபெறவுள்ளது. பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் தலைமையில் இந்த கலந்துரையாடல் இடம்பெற்றுள்ளதாக பதில் போலீஸ் மா அதிபர் சட்டத்தரணி பிரியந்த வீரசூரிய தெரிவித்துள்ளார். தற்போது பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ள பிரமுகர்களுக்கான பாதுகாப்பு அச்சுறுத்தல் தொடர்பில் ஆராயப்பட உள்ளதாகவும் அவர் கூறினார். அதன் பின்னர் அவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ள பாதுகாப்பை குறைப்பதா இல்லையான தீர்மானிக்கப்பட உள்ளது. எவ்வாறாயினும் தலதா மாளிகை, ஸ்ரீ மகாபோதி உள்ளிட்ட வணக்கஸ்தலங்களுக்கு அளிக்கப்பட்டுள்ள பாதுகாப்பு குறைக்கப்பட மாட்டாது என பதில் போலீஸ் மா அதிபர் சட்டத்தரணி பிரியந்த வீரசூரிய தெரிவித்துள்ளார். இதேவேளை முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு வழங்கப்பட்டிருந்த போலீஸ் பாதுகாப்பு தற்போது நீக்கப்பட்டிருப்பதும் குறிப்பிடத்தக்கது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. இவை தினக்குள் பத்திரிகையில் அமைந்த முக்கிய செய்திகள். இன்று வெளியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பார்த்தோம். தொடர்ந்தும் பத்திரிகை செய்திகளை அறிந்து கொள்ள பேப்பர் டைம் நிகழ்ச்சியோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.